பார்த்துட்ருக்குற என்னோடய எல்லா நண்பர்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் சரோட கட்சி சார்ந்த எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ 4 மாதமாக நீங்கள் கவனிச்சுருந்துருப்பீங்க என்னோடய பிரச்சனைங்க, நான் கஷ்டப்பட்டுருக்கிறது. இப்போது 24th வந்து நான் ரொம்ப ஒரு பண கஷ்டத்தை பற்றி சொன்னேன். ஒரு வீடு இல்லை, கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம், கடனுங்களாம் நிறைய எடுத்து உடம்பு சரியாமல் இருந்து நான் எனக்கோட மெடிக்கல் இதுக்கு எடுத்ததுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், இதெல்லாம் வந்து சொன்னேன். 25th வந்து லாரன்ஸ் மாஸ்டர் தரப்புலேருந்தும் ரஜினி ஆர்டிஸ்ட் யூனியன் தரப்புலேருந்து எனக்கு ஒரு செக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அது கொஞ்சம் இப்போ டிலே ஆயிருக்கு, குட் 5th வரைக்கும். அதை இப்போதைக்கு போட வேணான்னு சொன்னாங்க. விஜயகாந்த் சரோட நாலேஜுக்கு வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோ எடுத்துகிட்டு போய், அதாவது வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய 4 மாதம் வந்து நல்லா கெஞ்சிட்டோம் கதறட்டும் அலட்டும் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு வந்தபோது நீ ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் யூனியனுக்கு வந்து மெம்பர் ஆக்குனதே விஜயகாந்த் சார் தான். விஜயகாந்த் சார் தான் ரொம்ப நாள் தலைவராக இருந்தாங்க. அதாவது ஆர்டிஸ்ட் யூனியன் வந்து கொஞ்சம் என்னோட கஷ்டத்தில் வந்து ரொம்ப காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அதாவது இதுவே ரொம்ப அசிங்கம். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இப்படி ஒரு வீடியோஸ் போட்டு கெஞ்சும் போது ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டியோட வேறவங்க ஏன் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. பட் அது என்னன்னு தெரியல. நான் வந்து 24ஆம் தேதியே சொன்னேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், கொஞ்சம் எனக்கு அதை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. தள்ளி 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 போட்டு இந்த பிரச்சனைகளை ஜாஸ்தி பண்ணி விடுறாங்களே தவிர எனக்கு அதை சால்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க. விஜயகாந்த் சாரோட நாலேஜுக்கு இது கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டேன். நானும் ரொம்ப உடம்புலாம் முடியாமல் சர்ஜரிலாம் பண்ணி என்னோடய வாழ்க்கையிலுமே நிறைய டென்ஷன்ஸு, நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க சீமான் மாதிரி ஒரு பர்சன் என் வாழ்க்கையில் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு எல்லாம் கடந்து என் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். ஆர்டிஸ்ட் யூனியன் வந்து ஏன்னு தெரியல, அது வந்து என்னோடய கஷ்டத்தை வந்து அவங்க அப்படியே தான் இருக்காங்க. நானும் அன்றைக்கி வந்து லாரன்ஸ் மாஸ்டர்னு கேட்டேன், அதுக்கப்புறம் வந்து அப்படி செக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னதான் தவறுகள் பண்ணியிருந்தாலும் அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாழ்கிறதுக்கு ஒரு வழியை காட்டினா தான் வந்து யார் ஒருத்தருக்குமே நம்பிக்கை வரும். அதை நான் வந்து விஜயகாந்த் சார்ட்ட ஒரு நாலேஜ் கொண்டு வரணும் விருப்பப்பட்டேன். விலை விஜயகாந்த் சாரால் ஆர்டிஸ்ட் யூனியனில் கூட யாருக்கா சொல்ல முடியும் அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். அது பணம் கஷ்டம்னு சொன்னால் அது வந்து இன்னும் ஒரு வருஷம் நான் வீடியோ போட்டு பிக்சர் எடுத்தால் கூட எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த லெவல் ஆஃப் சாடிசம் தான் இது போயிட்டுருக்கு. அது ஒரு பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லி நான் வந்து ஏன் காட்டுறேன் அப்படின்னா வந்து ஐ திங்க் ஒரு ஃபேமிலியில் பெரியவங்க இருந்தால் நம்ம எப்படி நம்ம கஷ்டத்தை சொல்லுவோமோ அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு வந்து தெரியணும், சின்னவங்க தான் வந்து ரொம்ப சின்னத்தை ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணுறாங்க. பட் பெரியவங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லி நானும் எல்லாரும் மாதிரியும் ஒரு வாழ வந்த ஒரு பர்சன் தான். எனக்குமே நானும் நான் தெய்வம் கிடையாதுனால எனக்கு ஒரு லிமிட் இருக்குது. 24ஆம் தேதியே நான் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கேன். நான் வந்து சும்மா கேஷுவலாக அதை அப்படியே இழுத்துட்டே போகிறாங்க. என்னோடய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண விடமாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற விஜயகாந்த் சார் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் விஜயகாந்த் சார் சொல்லி இது எப்படி வந்துன்னு எனக்கு தெரியல, வந்து யாராவது வந்து இந்த கொஞ்சம் பண உதவி பண்ணி எனக்கு எனக்கு கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்துட்ருக்கிற விஜயகாந்தோட ஃபேன்ஸு, என்னோட சகோதரர்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெரியவங்க எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய எடுத்துகிட்டு நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் யாராவது இந்த மாதிரி கொஞ்சம் சாட்டிஸ்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூட உங்களை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொஞ்சம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணாங்கன்னா நான் இதை கொஞ்சம் கடந்து போகலாம் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ விஜயகாந்த் சாருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரேம்லதா மேம்க்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற விஜயகாந்த் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அன்பு ஆதரவு எப்பவுமே என் கூட இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம்.